வணக்கம் ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படிங்கிறது ஒரு நன்னாள். ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இனி பிறக்க போகிற நாட்கள், இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக மாறணும்னு சொல்லிட்டு தான் இந்த தீபாவளி நன்னாளை நம்ம எல்லாருமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ எங்கள் தரப்பில் நம்ம ஜெயா டிவி நேயர்களுக்காக தீபாவளி அப்படிங்கிற கொண்டாட்டம் சொன்ன உடனேயே எங்கள் மனசில் உதிச்ச ஒரு கொண்டாட்டம் என்ன தெரியுமாங்க? இசை. ச ரி க ம ப த நீ ச, இதுக்குள்ள என்னென்னலாம் புதுமைகள் படைக்க முடியுமோ, என்னென்னலாம் மேஜிக் கொடுக்க முடியுமோ, அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு பிரமிப்பான பாடல்களை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு மோஸ்ட் டேலண்டட் மியூசிக் கம்போசரை தான் இன்னைக்கு தீபாவளியை முன்னிட்டு உங்கள் எல்லாரையுமே இசை தீபாவளியாக நினைய வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவரும் வந்திருக்காரு. அவரை பற்றி சொன்னோம்னா தென்மேற்கு பருவக்காற்றாய் வந்து இன்னைக்கு இசை தென்றலாக மாறி இசையில் சுழலி மாதிரி சுருட்டி 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 வேற 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 லெவலுக்கு போயிட்டு இருக்காருங்க. கொடி வீரனாகவே மாறிட்டார்னா பார்த்துக்கோங்களேன், யாரு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அவர் வந்து மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு பாட்டாக இன்வைட் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்து தீபாவளியை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. பட்டாசுலாம் வந்து பார்த்து விடுங்க. ஸோ வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. இந்த தீபாவளியை வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பான தீபாவளியாக அமையணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து யாரும் பட்டாசுலாம் வெடிக்க மாட்டாங்க. நம்ம இசை பட்டாசோட நம்ம ரெடியாக வந்திருக்கும் போது அதுவும் ரகுநந்தன் சாரோடைய இசையை அன்பிளக்டாக கேட்கறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு நிஜமாகவே ஜெயா டிவி நேயர்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ரகுநந்தன், நீங்கள் இன்னைக்கு ஒரு வெல் நோன் மியூசிக் கம்போசராக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் மியூசிக் கம்போசராக இல்லைனா என்னவா ஆயிருப்பீங்க? டாக்டர். டாக்டர்? எஸ், டாக்டர் ரகுநந்தன். ஆமாம். எப்படி உங்களுக்குள்ள அந்த ஆசை டாக்டர்? இல்லை, எனக்கு ரொம்ப சின்ன வயசில் படிக்கும்போது டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. பட் அந்த டாக்டர் ஆகணும், இசை டாக்டர் ஆகிட்டேன் நான், மியூசிக் டாக்டர் ஆகிட்டேன். என்னவா இருந்தாலும் என்ன, டாக்டர் டாக்டர் தானே. ஆமாம். ஆனால் என்னைக்காவது உங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கா ஹாஸ்பிட்டலாம் போகும்போது? நிறைய வாட்டி இப்போ கூட நான் ஹாஸ்பிட்டலாம் போகும் நம்மளும் ஒரு டாக்டர் ஆகிக்கணுமே அப்படின்லாம் இருந்திருக்கு. உங்கள் இடத்துல நான் உட்கார வேண்டியது, நீங்கள் பேஷண்ட்டாக உட்காந்துருக்கேன் டாக்டர். சூப்பர். சரி, பாடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு படத்துக்கு வந்து இன்னொரு ஒரு உயிரோட்டமான விஷயம் வந்து என்னன்னா, நம்ம லைட்டட் மூவி நான் எதுவுமே பண்ணலை இது வரைக்கும். எல்லாமே ஹெவி படம் தான். அதாவது ஒன்றும் ஆர்ஆர்ல வச்சு அதை வந்து படத்தை தூக்கி விடணும், இல்லைன்னா அந்த முள்ளுவெளியில் நிற்கிற கதை தான். ஸோ அதனால எனக்கு வந்து என்னன்னா ஆர்ஆர்ன்றது எனக்கு கொஞ்சம் நான் யோசிச்சு அந்த சீக்வன்ஸ்க்கு முதல்ல சேருதா ஃபீல் ஆகுதா, முதல்ல நான் எமோஷன் ஆனால் தான் ஆடியன்ஸ் ஆவாங்க. நானே ஃபீல் ஆகலைன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஆக மாட்டாங்க. அப்படி நான் வந்து ஆர்ஆர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணப்பட தென்மேற்கு பருவக்காற்றே நல்லா இருக்கும். ஆர்ஆர் அண்ட் சுந்தரபாண்டியன், நீர்பறவை, அதுக்கப்புறம் மஞ்சப்பை, அப்புறம் மாப்பிள்ள சிங்கம், இப்போ வந்து கொடிவீரன். கொடிவீரன் ஆர்ஆர் வந்து பயங்கரமா வந்திருக்கு. ஸோ கொடிவீரன் அப்படின்னு நீங்க சொன்னனால இப்போ எனக்கு அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் வந்து யாரு யாரு யாருன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன் சார். உங்க பக்கத்துல அந்த சீட் எம்டியா இருக்கே, அந்த சீட்டை நிரப்ப போற அந்த சூப்பரான பர்சனாலிட்டி யாரு சொல்லுங்க? மெயினா ஒருத்தர் வர்றாரு. மெயினா ஒருத்தர், அவர் யாரு? அது யாருன்னா களவாணி உன்னை எண்ணி அழலாச்சே பச்சை தண்ணி வேறே தரே ஐயோ ஐயோ. வாவ், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்து. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. உங்க குரு வந்து யாருன்னா நீங்க களவாணின்றீங்களே, எப்படின்னே ஒண்ணு புரியல. நன்றி. அதாவது தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வச்சுதான் வந்து விளையாடு பண்டிகை கொண்டாடணும் அவசியம் இல்லை, ஆப்பு வச்சும் கொண்டாடணும்.
மனசு தங்கமான மனசு உடம்பு மாதிரி கிடையாது, நல்ல மனசு. உடம்பு மாதிரி கிடையாது, நல்ல மனசுன்றீங்க. ஏன்னா அவர் வந்து நாங்க வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஜாலியா நானும் இவரும் பேசணும் வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது எப்படி மைக் வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பு சவுண்டு தான் கேட்கும். கண்ணா பின்னா விழுந்து விழுந்து சிரிப்போம். இவருக்கு மாமே வயிற்று வலிக்குது, மாமன் முடியல மாமே அப்படிம்பாரு. அந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு ஒரு வழியாகி ரொம்ப ஜாலியான ஒரு நட்பு, அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அண்டு அதெல்லாம் தாண்டி இவர் ஒரு நல்ல நல்ல ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு பல்ஸ், ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து எப்படி பிடிக்கலாம், எப்படி இந்த சாங் வந்து நிறுத்தலாம், அண்டு ஒரு நல்ல மெலடி கொடுக்கணுன்றதில் பயங்கர சீரியஸாக ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனில் நான் இவரை சமீபத்தில் பார்த்ததில்ல. ஆரம்பத்துலேருந்தே இவர் நான் பார்த்துட்ருக்கேன். நல்ல மெலடியாக சேரணும், என்றைக்குமே அது கேட்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர தீர்மானமாக இருக்காரு. பயங்கர தீர்மானமாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம பேசினா ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்களை பற்றி. ஸோ மக்களே, நம்மளுடைய இந்த மியூசிக் கெஃபே நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் எஸ் ரகுநந்தன் சார் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்காகவே கொடி வீரன் படத்தில் இருந்து களவாணி பாட்டை பாட போகிறாரு. கண்ணி மனசோட என்ன பின்னி முடி போட சுகமாச்சே ஐயோ ஐயையோ. இது மந்திரமா தந்திரமா சுந்தரியே சொல்லு சொல்லு. மருதாணி வச்ச கண்ணி மனசோட என்ன பின்னி முடிவோட சுகமாச்சே ஐயோ ஐயோ. கோலம் வரும் என்று இருந்தேனே, கோலம் நீயும் புள்ளி வச்சு தள்ளி போனாயே. ஆடி வந்தா காத்தல் வரும் என்ன அறிவேனே, காத்த நீயும் ஆடி போக கண்ண வச்சாயே. முன்னால நீ வந்தாலே குத்து விளக்கு, கீழ் வந்து பச்சை தண்ணி வேதானே மரமா.
வச்ச கண்ணி மனசோட என்ன பின்னி முடிவோட சுகமாச்சு ஐயோ ஐயையோ ரகுநந்தன் சார், என்னதான் வந்து நிறைய படங்களை நீங்க ஒர்க் பண்ணாலும் இப்போ நம்ம இந்த கொடிவீரன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் ஆக எப்படிப்பா இந்த பாட்டை வந்து விஷுவலைஸாக எடுத்திருப்பாங்க, எப்பப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும், அப்படி மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தூண்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்படி பல பேருடைய எதிர்பார்ப்பை தூண்டி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய சிங்கர்ஸ் தான். நிச்சயம். ஸோ நீங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய அப்கமிங் சிங்கர்ஸ் அண்ட் புதிய பாடகர்கள் பாடகிகள் எல்லாரையுமே வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அப்படி தான் நம்மளுடைய இந்த மியூசிக் கெஃபே நிகழ்ச்சியை சிறப்பிக்கு இன்னொரு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் கெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, உங்களுடைய சிஷ்ய பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாப்போம். ஆனா எனக்கு தெரியும். அவரை இன்வைட் பண்ணனும்னா எப்படி இன்வைட் பண்ணனும்னா, ஐயோ அடியாத்தே, வாங்க வாங்க திரு ஜெகதீஷ் அவர்களே, வெல்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன ஒரு பவ்யமா வராரு, அடேங்கப்பா, நல்ல ஒரு குரு மரியாதை. சோ நீங்க தான் சொல்லணும், எப்படி சார் மீட் பண்ணீங்க, எங்க மீட் பண்ணீங்க? சார் வந்து சாருக்கு வந்து நான் ஒரு 1.5 இயரா ட்ராக் பாடிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அந்த 1.5 இயராவும் அப்பதுல இருந்து டே 1ல இருந்து இது வரைக்கும் நான் வந்து அவரை வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு பாட்டு கொடுக்கும் பாட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஹிட் சாங் கொடுப்பேன், பொறுமையா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி நறுக்குன்னு ஒரு சாங் கொடுத்துட்டேன். தேங்க் யூ சோ மச் அப்படின்றாரு. சோ நாளைக்கு நான் வந்து சேர்ந்துக்கிறேன் சார், நானும் ட்ராக் பண்றேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு பிரகாசமான எதிர்காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஜெகதீஷ், சும்மா சொல்லக்கூடாது, உங்களுடைய அந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷனா இருக்கட்டும் இல்ல அந்த வாய்ஸ் டெக்ஸ்டரா இருக்கட்டும், பர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த பாட்டுக்கு. சோ ஜெகதீஷ் வந்து 1.5 வருஷமா உங்களை தொல்லை பண்ணி கேட்டிருக்காரு. எப்போ அந்த ஞான ஒளி உங்களுக்கு பிறந்துச்சு, அவர் கூப்பிட்டு அந்த பாட்டை பாட வைக்க? இல்லை, நான் அவர்கிட்ட அவர் ட்ராக் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், சரி ஜெகதீஷ் நீங்கள் பாடுங்க, பொறுமையாக பாடிட்டுருங்க, கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் உங்களுக்கு கண்ணை திறப்பார் அப்படின்னு. அவரும் இந்த கொடிவீரன் ஆரம்பிக்கும் போதே கேட்டார், சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்குமா, கிடைக்குமா கிடைக்குமான்னு. நீங்க கடவுளை மட்டும் நம்புங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கடைசியில நடந்துச்சு. சூப்பர், ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து நம்ம எல்லாம் பிளஸ்ஸாவே பேசிட்டு இருக்கோம்ல, சோ ஜெகதீஷ் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு, நல்ல புள்ள, அதனால எதுவுமே தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. சோ ஜெகதீஷ், நீ வந்து பாடுறது நல்லாதான் பாடுற, இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் நீ வந்து உன்னையே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்ல, நான் வந்து நிறைய வாட்டி டென்ஷன்லாம் ஆயிருக்கேன். கோவப்பட மாட்டாரு, அதை பொறுமையா சொல்லுவாரு. ஜெகதீஷ் நீங்க வந்து நிறைய கசல்ஸ் கேளுங்க, வாய்ஸ் நல்லா இருக்கா, அந்த ஃபீல் வந்து இப்படி வரணும் அப்படி வரணும். இந்த சாங் வந்து வாய்ஸ் மட்டும்தான் இருந்தது, ஃபீல் வந்து சாரோட தான். அவர் பாடும் போதே ஒரு மாதிரி ஃபுல்லா அப்படியே சிரிச்சுட்டே பாடுவாரா, அந்த ஃபீல் அப்படியே நமக்கு வந்து துத்திக்கும். என்னன்னா அந்த லிரிக்ஸோடைய எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அவ கூட ஜென்மத்துக்கு வாழுவே, அது அந்த எக்ஸ்பிரஷன் கேட்பேன் அவர்கிட்ட. ஜெகதீஷ் நல்லா ஸ்மைல் பண்ணி இப்படி பாடுங்க, இப்படி பாடுங்க, இந்த இடம் வந்து இப்படி வேணும், குண்டு சி பார்வக்காரி குண்டு வைக்கும் கோவை, அந்த மாதிரி ஒவ்வொரு லிரிக்குக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னா. அவர் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார், நார்மலா குண்டூசி சொல்றதுக்கோ அந்த சிரிச்சுக்கிட்டே சொல்றதுக்கோ, அதனால தான் ஜெகதீஷ் வந்து சிரிச்ச முகமாவே மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஜெகதீஷ். ஐயோ அடியாத்தே, ஏன் கண்ணு காது மூக்கே கொண்டு போற நீதாய மனச மனச எட்டி நின்னு பார்த்தே வச்ச நேத்தே கொட்டி போற நீதாய வயச வயச எட்டாம் நம்பர் போல தான் சுத்தி வந்து வளைச்சாளே கண்ட கால சுண்ட வைக்கும் என் உசிரதா, அவ சண்ட போட கண்ணு ரெண்டும் என் உலகந்தா. ஐயோ அடியாத்தே, கண்ணு காது மூக்கே கொண்டு போற நீதான்.
சவப்பு செம்பருத்தி போல, அவ சிரிப்பு செங்கரும்ப போல, அவ பேச்சு செந்தமிழ போல, இனிக்கோ இனிக்கோ கல்லா நிக்க வைக்கும் கும்மிருட்டு மச்சக்காரி. அவ கெண்ட காலை சுண்ட வைக்கும் என் உசிரதா, அவ சண்ட போட கண்ணு ரெண்டும் என் உலகம்னா. ஐயோ அடியாத்தேய கண்ணு காது மூக்கே கொண்டு போற நீதாய மனச என் மனச. ஒன்று விழுந்தா அதனால அவ கண்ணு கசிஞ்சா, காத்த நானும் கட்டி வச்சு மிதிப்பேன் நெசந்தா நெசந்தா. எனக்கு என்ன பொருந்தா பாரு, எனக்குள்ள புகுந்தா பாரு, நினைப்பெல்லாம் கலந்தா பாரு, அவன் தாயே உசுர கவிரு. அவ கண்ட காலை சுண்ட வைக்கும் என் உசுரதா, அவ சண்டை போட கண்ணு ரெண்டும் என் உலகம்தான். ஐயோ அடியாத்தேய கண்ணு காது மூக்கே கொண்டு போற நீ.